எப்படி இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசி சொல்லப்பட்டிருக்கிறது, என் போஜனத்தை புசித்தவனும் என் தண்ணீரை பானம் பண்ணினவுமே எனக்கு விரோதமாக தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த ப்ரோஃபெட்டிக் வேர்டு யூதாஸ் காரியத்தினுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறான். எப்படி காட்டி கொடுத்தாரு? முத்தத்தினாலே காட்டி கொடுத்தார். சொல்லுங்க எல்லாரும், சார் நான் என்ன கேட்குறேன்னா, கெத்செமன தோட்டத்தில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா போதாதா? தாங்க அந்த ஏரியாவில் தான் இருக்கிறார், பிடிச்சிங்கன்னு சொல்லாமா இல்லையா? கூடவே என்ன பாருங்க, பயப்படாது, கூடவே வர்றாரு. என்ன பண்ணுறாரு? கூடவே வர்றார். கூடவே வந்து கடைசியில் என்ன செஞ்சாராம்? முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தாராம். ஏன் சார் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும்? எதுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கணும்? என்ன பிரச்சனைனா, இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் என்ன, குழப்பம் என்னன்னு சொன்னால், கடந்த 3 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த இவங்க, இவங்க எப்படி ஆயிட்டாங்க, இவங்க ஸ்டைல்லாம் எப்படி ஆகிப்போச்சுன்னா இயேசு மாதிரி ஆகிப்போச்சு. எப்படி ஆகி சொல்லுங்கள்? எல்லாருமே பார்க்குறதுக்கு யார மாதிரி தான் இருக்கிறாங்க, இப்போ இயேசு கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க.